22ஆம் தேதி வருகின்ற 22ஆம் தேதி இன்னும் ஒரு 7 நாள்ல நம்மளுடைய பிரதமர் அமெரிக்கா செல்ல இருக்கின்றார் நீங்க அமெரிக்கா வர்றீங்க எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க அமெரிக்கா வர்றது அமெரிக்கா அதிபர் சொல்றார் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஃபோன் போட்டு உங்க நிகழ்ச்சிக்கு டிக்கெட் கேக்குறாங்க எங்க இருந்து நான் டிக்கெட் கொடுப்பேன் எவ்ரிபடி வான்ட்ஸ் an autograph மிஸ்டர் மோடி அப்படிங்கறார் அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுக்கு ஒரு autograph வாங்கி கொடுக்க சொல்றாங்க you are creating lot of headache எனக்கு நிறைய தலைவலியை நீங்க உருவாக்குறீங்க மிஸ்டர் மோடி அப்படிங்கறார் இது அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கான்னு சொன்ன நாடெல்லாம் காலமெல்லாம் போய் அமெரிக்கா எனக்கு இந்தியாவை பார்த்து இந்தியா என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட பெருமையை இந்த விஸ்வகுரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு தேடி கொடுத்துருக்கு இன்னைக்கு கும்முடி புண்டியை தாண்டாதவங்க நீங்கள்லாம் மோடியை பற்றி பேசுகிறீங்க மோடி சரியில்லைங்கிறீங்க மோடி சர்வாதிகாரிங்கிறீங்க மோடி இப்படிங்க ஆமாம் ஊழலை ஒழிப்பதிலே மோடி சர்வாதிகாரி தான் அதில் எந்த மாற்றுக்கருத்து யாருக்கு வேண்டாம் எந்த மாற்றுக்கருத்து வேண்டாம் நிச்சயமாக செய்யத்தான் போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்தியாவில் இன்று குடிமகனாக நாம் இருக்கின்றோம் பெருமையோடு இருக்கின்றோம் பெருமையோடு இருக்கின்றோம் எல்லாரும் நம்ம ஊரை தான் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே இன்னைக்கு உலகத்தினுடைய வளர்ச்சி என்ன இருக்கோ இன்னைக்கு உலகம் 100 ரூபா வளருதுன்னா இன்னைக்கு உலகம் 100 ரூபா இன்னைக்கு வளர்ந்துருக்குனா உலகம் முழுவதும் சேர்ந்து 100 ரூபா வளர்ந்துருக்குனா அதில் 12 ரூபாய் இந்தியாவுடைய வளர்ச்சி மறுபடியும் சொல்கிற கேட்டு உலகத்தினுடைய வளர்ச்சி 100 ரூபாய் என்றால் 12% இஸ் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் அந்த 100 ரூபாயில் 12 ரூபா நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இதில் இருக்கு மிச்ச உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து 88 ரூபா இந்தியா மட்டும் 12 ரூபா எவ்வளவு பெரிய வளர்ச்சி